வணக்கம் வெல்கம் டு மித்ரா ஃபேஷன் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஸ் வாட்டர் தான் ஸோ ரோஸ் வாட்டர் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் நம்ம வீட்லேயே ப்ளஸ் அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுலாம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரோஸ் வாட்டர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் இதுக்கு வந்து நான் மூணு ரோஸ் எடுத்துருக்கிறேன் ஸோ ஒரு மூணு ரோஸ் அப்படின்றது நம்ம ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுற ரோஸ் வாட்டருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ ரோஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெட்டல்ஸை வந்து பிரித்து வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து இந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு அதை கொதிக்க விட்டோம் அப்படின்னா அதோடைய ஃப்ளேவர் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும் ஸோ இதுக்கு வந்து இதில் வந்து நடுவில் நம்ம ஒரு பவுல் வச்சோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு டோனராக வந்து அதாவது ரோஸோடைய எக்ஸ்ட்ராக்டான டோனர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அந்த ரோசஸ் வந்து ஆவியாகி அதில் இருக்கிற அந்த ட்ராப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தட்டில் இருக்கும் ஸோ அது வந்து அந்த பவுலில் விழுந்ததுன்னா அது வந்து நம்ம டோனராக வந்து இன்னுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம டெய்லி பண்ணுறதுனால எனக்கு வந்து அதில் அவ்வளோவா வராது ஸோ நான் இந்த பாயில் பண்ண இந்த வாட்டர் மட்டும் தான் எடுத்து வச்சுப்பேன் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதோடய ரோசஸோடைய கலர்ஸ் எல்லாமே ஃப்ளேவர் எல்லாம் நம்மளுக்கு அந்த தண்ணியில் இறங்கிடும் ஸோ அந்த தண்ணியோட கலருமே சேஞ்ச் ஆகிடும் நல்ல ஸ்மெல்லும் வந்து நம்மளுக்கு நல்ல ரோஸோடைய ஸ்மெல் கிடைக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இந்த பிங்க் கலரில் இருக்கிற அந்த பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ரோஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ரோஸுமே வந்து அந்த நல்ல ஒரு பன்னீர் ஸ்மெல் வருது ஸோ நார்மலாக குட்டி குட்டியாக அந்த ரெட் கலர் ரோசஸில் வந்து அந்தளவுக்கு வந்து அந்த ஸ்மெல் வர மாட்டேங்குது கலரும் வந்து அந்தளவுக்கு எனக்கு தெரியலை ஸோ எனக்கு இதுதான் பெட்டராக இருக்கிறனால நான் இந்த ரோசஸ் தான் வாங்கி நான் வந்து எப்போவுமே பண்ணிகிட்ருக்கிறது ஸோ இது மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சிட்ட பிறகு நம்ம அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் அந்த ஆவியான மாதிரி இருக்கிற அந்த டோனர் அப்படின்ற எக்ஸாக்டான நேச்சுரலான அந்த டோனர் அது ஸோ ஆனால் பட் இது வந்து அந்த பவுலில் இறங்காதனால நம்ம அப்படியே விட்டு வேண்டியதாக ஸோ அது எல்லாமே அந்த ட்ராப்ஸ் எல்லாமே அந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்துடும் ஸோ ஒரு நல்லா ஆற வச்சிட்ட பிறகு நம்ம வந்து அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் அப்படியே நம்ம ஃபில்டர் நார்மலாக ரொம்பலாம் வந்து இது பண்ணல நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எடுத்துகிட்ட போதே நம்மளுக்கு தெரியும் அதோடய ஃபுல் கலர்ஸ் வந்து நம்மளுக்கு இறங்கிட்டுருக்கோம் தண்ணியை நம்ம பார்த்தாலுமே தெரியும் நல்ல பிங்க் கலரில் மாறிட்டுருக்கும் அந்த ஸ்மெல்லுமே வந்து நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு ரோஸ் வாட்டரில் இருக்கிற அந்த ஸ்மெல் அப்படியே கிடைக்குது இந்த பன்னீர் ரோஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து ரொம்ப நல்லா நேச்சுரலாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சா நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை என்னென்ன யூஸஸ் பண்ணலாம் இதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம எப்படி வந்து ரோஸ் வாட்டரை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதை எதுக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதுக்காக அதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டோனராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டோனர் வந்து நம்மளுடைய நம்ம ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டோனர் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ரோஸ் வாட்டர் வந்து நம்மளுடைய ஃபேஸ்க்கு டோனருக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் ஸோ எஸ்பெஷலி ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க ஸோ இந்த ரோஸ் வாட்டரை வந்து டோனராக யூஸ் பண்ணால் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் ஸ்கின்க்கு ஸோ நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகுது அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ரோஸ் வாட்டரை வந்து நம்ம அப்ளை பண்ணினோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா டைட்டாக நம்ம நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ செகண்ட் வந்து என்னவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா செட்டிங் ஸ்ப்ரேவாக கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஒரு பேசிக் மேக்கப் போடுறோம் அப்படின்னும் போது நம்மளோட மேக்கப் வந்து கேக்கே ஆகாமல் அப்படி இருக்கிறதுக்காக நம்ம அதை ரோஸ் வாட்டரை வந்து நம்ம ஒரு செட்டிங் ஸ்ப்ரேவாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தேர்ட் ஒன் வந்து மேக்கப் ரிமூவலாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மேக்கப் ரிமூவலுக்கு வந்து ரொம்பவே சிம்பிள் தான் ஸோ செட்டிங்ஸ் ரோஸ் வாட்டரை வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஸோ ரெண்டு மெத்தடில் நம்ம அதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் பேடில் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது அப்படியே நம்ம வந்து ஃபேஸில் நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட மேக்கப் வந்து நல்லா கிளியர் ஆகிடும் ஸோ கிளியர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்மளுடைய கிளென்சிங் எல்லா மெத்தடும் முடிச்சிட்ட பிறகு நம்மளோட ஃபேஸில் வந்து ரோஸ் வாட்டரை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டோம் பிஃபோர் பெட் அப்படின்னும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளோட ஸ்கின்க்கு வந்து எந்த ஒரு இரிட்டேஷன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸோ நல்லாயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் மேக்கப் ரிமூவலுக்கு வந்து பார்த்தோன்னா நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வெறும் ரோஸ் வாட்டரை வச்சு மட்டுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணுவோம் ஸோ அப்படி பண்ணாமல்
கொஞ்சம் இந்த அளவுக்கு ரோஸ் வாட்டர் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ரோஸ் வாட்டர் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் கோகனட் ஆயிலை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ப்ரே தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டு, ஸோ இதில் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஸோ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ நல்லா ஷேக் பண்ணிட்ட பிறகு இதை நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் பேட் இல்லை காட்டன் வச்சு கூட நீங்கள் அதை ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிட்ட பிறகு ஆஃப்டர் தட் வந்து நம்மளோட ஃபேஸை வந்து கிளச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட் தான். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து வந்து நம்ம ஃபோர்த்தாக வந்து எதை பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட ஐ ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ ஒரு காட்டன் மாதிரி ஒரு காட்டன் பேட்டில் வந்து நல்லா நம்மளுடைய ரோஸ் வாட்டரை இப்படி நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா அந்த ஈர இருக்கிற விளக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்மளோட கண்ணில் இப்படி நம்ம வச்சுட்டு விட்டோன்னா, ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய ரெட்னஸ் இருக்கும், இந்த கண்ணு கீழே வந்து இந்த இடத்துல லைட்டாக வீக்க மாதிரி இருக்கும், ஸோ இங்கே டார்க் சர்க்கிள் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரு 10 to 20 minutes கழித்து எடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்மளோட கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வராது. ஸோ ஃபிஃப்த்து மெத்தட் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேருக்கு வந்து இது நல்ல ஒரு கண்டிஷனர் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். எப்படி யூஸ் பண்ணணுன்னா நம்ம வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்ட பிறகு நம்ம தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் அலசிட்டு நம்ம ஹேரை அலசின பிறகு இந்த ரோஸ் வாட்டரை வந்து அப்படியே நம்ம ஊற்றி அதை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஷாம்பு கூட டைல்யூட் பண்ணி நம்ம வந்து ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெண்டு மெத்தடில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரோஸ் வாட்டரை. ஸோ இந்த மாதிரி 5 methods வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்ம வந்து கடையில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஹோம்மேடாக இருக்கும்போது நல்லா ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஸோ எந்த வித கெமிக்கல்ஸுமே இல்லாமல் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஸோ மெயினாக வந்து இது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து நம்மளுக்கு ரோஸ் வாட்டர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு நிறைய ஆக்னி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ரோஸ் வாட்டர் நம்ம டெய்லியுமே நம்மளுடைய ஸ்கின்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் சன்பர்ன்லேருந்து நம்மளுக்கு டேர்ன் ஆகியிருந்தால் கூட இதை நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நல்ல ஒரு எஃபெக்ட் தெரியும். பட் நிறைய பேர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் அதை ஸ்டோர் பண்ணவே வேணாம். ஸோ நான் வந்து டெய்லியுமே ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணவே மாட்டேன். ஏன் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு 3 flower எடுத்து கூட நம்ம ஒரு 10 to 15 minutes கூட ஆகாது இதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு நாளைக்கு 3 rows நம்ம அப்ளை ரோஸ் வந்து நம்ம அந்த மாதிரி ரோஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஸோ இவ்வளோ வருது நம்மளுக்கு. ஸோ இந்த ரோஸ் வாட்டரை நம்ம ஃபேஸ்க்கு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மேக்கப் ரிமூவர் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு நிறைய ஆயிலி ஸ்கின் இருக்குது, நான் டெய்லியுமே அதை வந்து என் ஃபேஸில் நான் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த 1/2 bottle வந்து நம்மளுக்கு ரொம்பவே நான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்க ஸ்டோர் பண்ணி அதை நம்ம வந்து 1 week யூஸ் பண்ணுறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் பிஃபோர் நானும் எப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை ஒரு 10 minutes வந்து நான் அதை வெளியில் வச்சு அதோடய கூலிங் போன பிறகு என்னோடய ஃபேஸில் வந்து நான் அதை ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியதாக இருந்தது. இல்லைனா அதை மறுபடியும் லைட்டாக ஹீட் பண்ணி நான் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதை விட எனக்கு இது என்னமோ ரொம்ப பெட்டராக தெரிஞ்சது. டெய்லியும் ஒரு 3 rows அதை நான் வந்து இந்த மாதிரி ரோஸ் வாட்டரை ப்ரிப்பேர் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு 15 minutes தான் எனக்கு ஆகுது. ஸோ நம்ம எவ்வளோ ஒர்க் ஆஃபீஸ் போகிற பர்சன் இல்லை இருக்கிறோம் அந்த மாதிரி, ஸோ நம்ம ஆஃபீஸ் போகிறோம் இல்லை காலேஜ் கிளம்ப போகிறோம். ஸோ காலேஜ் அப்வியஸ்லி நம்ம காலேஜ் போகும்போது கண்டிப்பாக ஈவினிங் ஆர் டே காலேஜாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டைம் இருக்கும். ஸோ ஆஃபீஸ் போகிற பர்சன்ஸ்க்கு வந்து டைம் இருக்காது, அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் ஆஃபீஸ் போகிறோன்னா நம்ம மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes இதை நம்ம 3 rows அப்படின்னு பண்ணும்போது ஸோ 10 to 15 minutes கூட ஆகாது, ஜஸ்ட் ஒரு 5 minutesில் நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.